வணக்கம் சினிமா ரசிகர்களே, இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகுது விஜயோட ஃபிலிமோகிராஃபிலிருந்து விஜய்க்கு பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மூணு மாதத்தில் எத்தனை படங்கள் வந்திருக்கு, என்னென்ன படங்கள் வந்திருக்கு, அந்த படத்தில் எத்தனை படம் ஹிட்டு எத்தனை படம் ஃப்ளாப்புங்கிறத பார்க்க போகிறோம். அதிலிருந்து விஜய்க்கு இந்த மூணு மாதம் எப்படி இருந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோவில் விஜய்க்கு ஜனவரி மாதம் என்னென்ன படம் வந்ததுன்னு போட்டேன். அதில் நான் வந்து ரெண்டு படத்தை மிஸ் பண்ணிட்டேன். இதை வந்து கமெண்ட்ல புனித்குமார்ங்கிற தம்பி எழுதியிருக்காரு. கவனிச்சு சொன்னதுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் புனித்குமார் தம்பி. நான் ரெண்டு படத்தை மிஸ் பண்ணிட்டேன். அந்த ரெண்டு படம் என்னென்னா காவலன், ஜில்லா. அந்த ரெண்டு படத்தை பற்றியும் இப்போ நம்ம பார்த்துடலாம். 15/1/2011 காவலன், சித்திக் இயக்கத்தில், விஜய்க்கு ஜோடியா அசின் நடிச்சிருப்பாங்க. இது சித்திக்கின் மலையாள திரைப்படம் பாடிகார்டின் மறு உருவாக்கம். இசை வித்யாசாகர். காவலன் சூப்பர் ஹிட் மூவி. 10/1/2014 ஜில்லா, நேசன் இயக்கிய இப்படத்தில் விஜய்க்கு ஜோடியா காஜல் அகர்வால் நடிச்சிருப்பாங்க. இசை டி இமான். ஜில்லாவும் ஒரு சூப்பர் ஹிட் மூவி. மொத்தத்தில் ஜனவரி மாதம் பொங்கலுக்கு வெளியான நிறைய படங்கள் விஜய்க்கு சூப்பர் ஹிட்டு பிளாக் பஸ்டர் முடிஞ்சிருக்கு. அதனால ஜனவரி மாதம் விஜய்க்கு ஒரு சூப்பர் ஹிட் மாதம், ஒரு லக்கி மாதம்னே சொல்லலாம். அதை நினச்சிதான் வாரிசு படமும் ஜனவரி மாதம் வரும்னு நம்ம நினைக்கிறோம். ஜனவரி மாதம் வருதா என்னென்னு காத்திருந்து பார்ப்போம். இப்போ பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மூணு மாதத்தில் விஜய் என்னென்ன படம் நடிச்சிருக்காரு, எத்தனை படம் நடிச்சிருக்காருன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல பிப்ரவரி மாதம் 17/2/1995 தேவா, எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் விஜய்க்கு ஜோடியா சுவாதி நடிச்சிருப்பாங்க. இசை தேவா. தேவா ஒரு ஆவரேஜ் மூவி. 15/2/1996 பூவே உனக்காக, விக்ரமன் இயக்கத்தில் வெளிவந்த காதல் திரைப்படம். விஜய் மற்றும் சங்கீதா முதன்மை கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. இசை எஸ் ஏ ராஜ்குமார். முரளி இப்படத்தில் ஒரு பாடலில் சிறப்பு தோற்றத்தில் நடித்திருப்பார். பூவே உனக்காக பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர் மூவி. அடுத்தது 18/2/2005 சுக்ரன், எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் இப்படத்தில் ரவிகிருஷ்ணா அனிதா நடிச்சிருப்பாங்க. சிறப்பு தோற்றத்தில் விஜய் நடிச்சிருப்பாரு. இசை விஜய் ஆண்டனி. பாடல் இசை விஜய் ஆண்டனி. பின்னணி இசை பிரவீன்குமார். சுக்ரன் ஒரு ஃப்ளாப் மூவி. இந்த மூணு படங்கள் தான் விஜய் பிப்ரவரி மாதம் நடிச்சிருக்காரு. மூணு படத்தில் ரெண்டு படம் நல்ல படமாக இருந்ததுனால ஓரளவுக்கு விஜய்க்கு இது ஹிட் மாதம்னே சொல்லலாம். அடுத்தது மார்ச். மார்ச் மாதமும் விஜய் மூணு படம் நடிச்சிருக்காரு. 22/3/1996 வசந்த வாசல், எம்ஆர் இயக்கத்தில் விஜய்க்கு ஜோடியா சுவாதி நடிச்சிருப்பாங்க. இது ஒரு அதிரடி காதல் திரைப்படம். இசை மாசா. வசந்த வாசல் ஒரு ஃப்ளாப் மூவி. 5/3/1999 என்றென்றும் காதல், மனோஜ் பட்னாகா இயக்கத்தில் விஜய்க்கு ஜோடியா ரம்பா நடிச்சிருப்பாங்க. இதோட கதை வசனம் கிரேசி மோகன். இசை மனோஜ் பட்னாகர். என்றென்றும் காதல் ஆவரேஜ் மூவி. அடுத்தது 30/3/2004 உதயா, அழகம் பெருமாளின் இயக்கத்தில் விஜயை முன்னணி கதாபாத்திரமாக கொண்டு வெளிவந்தது. பாடல் இசை ஏ ஆர் ரஹ்மான், பின்னணி இசை பிரவீன் மணி. உதயா ஒரு ஃப்ளாப் மூவி. இந்த மூணு படங்கள் தான் விஜய் மார்ச் மாதம் நடிச்சிருக்காரு. இதில் ரெண்டு படம் ஃப்ளாப்பு, ஒரு படம் ஆவரேஜ். அதனால மார்ச் மாதம் விஜய்க்கு ஒரு சுமாரான மாதம்னே சொல்லலாம். அடுத்தது ஏப்ரல். ஏப்ரல் மாதத்தில் விஜய் என்னென்ன படம் நடிச்சிருக்காருன்னு பார்க்கலாம் வாங்க. 12/4/1996 மாண்பிமிகு மாணவன், எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் விஜய் மணிவண்ணன் ஆகியோர் முக்கிய வேடத்தில் நடிச்சிருப்பாங்க. இசை தேவா. மாண்பிமிகு மாணவன் ஒரு ஃப்ளாப் மூவி. 10/4/1998 நினைத்தேன் வந்தாய், கே செல்வபாரதி இயக்கத்தில் விஜய் ரம்பா தேவயானி மூணு பேரும் நடிச்சிருப்பாங்க. இசை தேவா. நினைத்தேன் வந்தாய் ஒரு சூப்பர் ஹிட் மூவி. 12/4/2001 பத்ரி, பி ஏ அருண் பிரசாத்தின் இயக்கத்தில் விஜய் முதன்மை கதாபாத்திரமாக கொண்டு வெளிவந்த படம். இப்படம் தமுடு என்ற தெலுங்கு படத்தின் தழுவல். இசை ரமணா கோகுலா. பத்ரி ஒரு சூப்பர் ஹிட் மூவி. 12/4/2002 தமிழன், ஏ மசிதின் இயக்கத்திலும் எஸ் ஏ சந்திரசேகரின் திரைக்கதையிலும் விஜயை முதன்மை கதாபாத்திரமாக கொண்டு வெளிவந்த படம். இசை டி இமான். தமிழன் ஒரு ஹிட் மூவி. 17/4/2004 கில்லி, தரணி இயக்கத்தில் விஜய்க்கு ஜோடியா த்ரிஷா நடிச்சிருப்பாங்க. இசை வித்யாசாகர். கில்லி ஒரு ஆல் டைம் பிளாக் பஸ்டர் மூவி. 15/4/2005 சச்சின், ஜான் மகேந்திரன் இயக்கத்தில் விஜய்க்கு ஜோடியா ஜெனிலியா நடிச்சிருப்பாங்க. இசை தேவி ஸ்ரீ பிரசாத். சச்சின் ஒரு ஹிட் மூவி. 30/4/2010 சுரா, எஸ்பி ராஜ்குமார் இயக்கத்தில் விஜயை முதன்மை கதாபாத்திரமாக கொண்டு வெளிவந்த படம். சுரா விஜயின் 50வது படம். இசை மணி சர்மா. சுரா ஒரு ஃப்ளாப் மூவி. 14/4/2016 தெரி, அட்லி இயக்கிய இப்படத்தில் விஜய் ஏமி ஜாக்சன் சமந்தா ராதிகா பிரபு முதலியோர் நடிச்சிருப்பாங்க. இசை ஜி வி பிரகாஷ். தெரி ஒரு மெகா ஹிட் மூவி. 13/4/2022 பீஸ்ட், நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் விஜய் பூஜா ஹெக்டே செல்வராகவன் யோகி பாபு
என தமிழ் திரைப்பட நட்சத்திரங்கள் பலர் நடித்திருக்கும் அதிரடி த்ரில்லர் படம் இசை அனிருத் பீஸ்ட் ஹிட் மூவி. இந்த 9 படங்கள் தான் விஜய் ஏப்ரல் மாதம் நடிச்சிருக்காரு. ஏப்ரல் மாதத்தில் 2 ஃப்ளாப் மூவி இருக்குது, மற்றதெல்லாம் அவருக்கு ஹிட் மூவி தான் இருக்குது. அதனால ஏப்ரல் மாதம் ஒரு லக்கி மாதம்னே இவருக்கு சொல்லலாம். விஜயோட அடுத்தடுத்த படங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.